புயல் பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க அறிவுறுத்தல். சேதமடைந்துள்ள மீனவர்களின் படகுகளுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் வினாடிக்கு 5000 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நெடுஞ்சாலை பணிகளுக்காக அரச மரத்தை அகற்றும்போது மின்கம்பங்கள் சேதம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் மின்சாரம் இன்றி தவிக்கும் மக்கள். மாண்டஸ் புயலால் பாதிப்பை சந்தித்த சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்கள். 3.45 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் என தகவல். திமுக அமைச்சர்களின் அடுத்த கட்ட ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கடமை பொறுப்புள்ள கட்சியா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்த கட்ட பட்டியலை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தமிழக அமைச்சர்களின் மடியில் கனமில்லை, வழியிலும் பயமில்லை. அண்ணாமலை அமைச்சர் மஸ்தான் பதிலடி. ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுக்கு தேர்வு. இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் பங்கேற்பு. குஜராத் சட்டமன்ற பாஜக தலைவராக பூபேந்திர பட்டேல் தேர்வு. மீண்டும் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி போராட்டம். எதிர்க்கட்சியினர் உட்பட 10,000 மேற்பட்டோர் பங்கேற்பு. உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதியில் போர்ச்சுகலை வீழ்த்திய மொரோக்கோ அசத்தல். முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி சாதனை. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ் அணி. 1-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி.